அன்பார்ந்த கைதிகளே, கொலைகாரர்களே, பிட்பாக்கெட்டுகளே, மோசடி பேர்வழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நமது உரிமைக்காக போராட அண்ணன் பிளேடு பக்கரி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து பதவியேற்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உட்காருங்க. போயா போயா, பிளேடு பக்கரியை தலைவராக ஏற்றுக்க எங்களால முடியாது. அவன் பெரிய ஊழல் பேர்வழி. தலைவெட்டி முனியன்தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. தலைவெட்டி முனியன் அவர்களை தலைவர் பதவியில் அமர அன்புடன் அழைக்கிறேன். வாங்க வாங்க. இவனாவது நாற்கால உட்காந்தீங்க, தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. மொத்தம் 116 தடவை இந்த நாட்டுல நான் ஜெயிலுக்கு போனவன். என்ன விட இந்த நாற்கால உட்கார்றதுக்கு எவனுக்கு அருகே இருக்கு? ராமையா தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. 116 தடவை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு வேற எவன்கிட்ட இருக்கு? நீங்க உட்காருங்க. எல்லாரையும் சேராலேயே அடிப்ப. குரு குரு, சோ மிஸ்டர் சிங்காரம், குரு you look like Hitler. போச்சுடா, போய் கம்மு இன்சைடு. இத விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன். சூ, குருவோட இங்கிலீஷ் இதுதான், நீங்க பேசுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், தமிழ்லயே பேசுங்களே. இந்த காலத்துல தம்மா துண்டு பசங்க எல்லாம் டஸ் புசன் இங்கிலீஷ் பேசுது, நான் பேச கூடாதா? பேசுங்க, யாருக்கு புரியாது, அழகான தமிழ்ல பேசுங்களே. சிஷ்யன் சொன்னா கேட்கணும். சிங்காரம், நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? அதை ஏன் கேக்குற குரு? ஒரு இடத்துல பித்தள சொம்ப திருடி வித்து புட்டு பேரச்சம்பளம் வாங்கி தின்னு புட்டேன். கப்புற புடிச்சு 3 மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க. அட போய், உன்ன 3 வருஷம் உள்ள போடணும். ஏன் குரு? பித்தள செம்பே திருடி அதே வித்து அந்த பணத்துல பேர்ச்சம்பளம் வாங்குறதா? மக்களை பேர்ச்சம்பளமே திருட வேண்டியதானே. நிர்மலாதி, நான் குல செய்யல. நிர்மலாதி விட்டுருங்க. நிர்மலாதி என்னை விட்டுருங்க. குல செய்யல. நிர்மலாதி 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 என்னை விட்டுருங்க. நிர்மலாதி என்னை விட்டுருங்க. சொல்றேன், அமகுரு எனக்கு அப்படிதான் தோணுது. பாபு, ராஜா சார், சார் நாளை காலையில மனோகருக்கு தூக்கு. பொண்ணோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டா அவன் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் சொல்றான். எங்களையா? எதுக்கு நிரபராதின? எவ்வளவு வாதாண்ண அழுத, யாரு நம்பல? இன்ஸ்பெக்டர் அலசிவான், வஞ்சகமா திட்டம் போட்டு என்னை குற்றவாளி நிரூபிச்சிட்டான். இன்னைக்கு காலையில நீங்க ரெண்டு பேரும் இவனை பார்த்தா குற்றவாளியா தெரியலன்னு சொன்னீங்க. அது என்னமோ உங்க மேல பாசத்தை ஏற்படுத்திச்சு. நடந்து போற உங்ககிட்ட சொன்னா என் மனசுள்ள பாரம் குறையும், நான் நிம்மதியா தூக்கு போவேன். தம்பி, நாங்க கேட்க தயாரா இருக்கோம், என்ன நடந்தது சொல்லு. தீபாவளிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என் தங்கச்சி கூட்டிட்டு புடவை கடைக்கு போனேன். இருக்கா? இது நல்லா இருக்கா? உனக்கு பிடிக்குதா? சரி, வேற ஜாஸ்தியா இருக்கு. பரவாயில்ல, வாங்கிக்க சார். இதுக்கு பில் கொடுங்க. ஆழ்வார் பேட்டை போகணும். ஒரு மாலா சார். தனியும் பிடிச்ச காரு, சமயத்துல மக்கார் பண்ணுமே. என்னப்பா, வண்டி ரிப்பேரா? இல்ல சார், கொஞ்சம் தள்ளுங்களா, ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கு தான் சொன்னேன், பேசாம நடந்து போலாம் கேட்டா தானே. சரி சரி, நீ உட்காரு, நான் தள்ளுறமா. டிரைவர் வண்டி நிறுத்து.
சத்தாத, சத்தத்தை கேட்டா எனக்கு அலர்ஜி. வாழ்க்கை ராத்தம் பண்ணிடாத, உன்னு கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறேன், என்ன விட்டுடு. டேடா, இப்ப என்ன செஞ்சிட்டேன்னு கத்துற? ஐயோ, ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட வேண்டும். அது தப்பா? நான் மேல ஆசைப்பட்டேன், உன்னை சுத்தி சுத்தி வந்தேன், உனக்கு எஞ்சி பார்த்த, நீ மிஞ்சிற, அதாவது நான் மிஞ்சலாம் தீர்மானம் பண்ணிட்டேன். அன்னைக்கு பத்து பேர் முன்னாடி என்ன கேட்டேன், கூட பொறுக்கின்னு சொன்னேன், அதான் உன பொறுக்கி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். நீ சொன்ன, நான் செஞ்சிட்டேன். சத்தம் போடாத, இங்க யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க. நம்ம ரெண்டே பேர் தான் இருக்கோம். நான் தான் உன காப்பாத்தணும், நான் தான் உன கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறமா காப்பாத்துறேன். விட்டுட்ட. ஆசைப்படி இந்த பக்கம். பெண்களை பூ மாதிரி நினைக்கிறவனா? என்ன முரட நாக்காத, முரட நாக்காத. ஹலோ, சுமதி, சுமதி, கண்ணே சுமதி. அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விஷயம் ஏற்பாடு பண்ணி அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? மறந்தே போயிட்டேன், உடனே அனுப்பிச்சிடுறேன். பார்ட்னர், உலகத்திலேயே யோகியத்தை மட்டுமே நம்பி நடக்கிற ஒரே தொழில் கள்ளக்கடத்தல். இதுல அக்ரிமெண்ட் கிடையாது, டெண்டர் கிடையாது, பேங்க் கேரண்டி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாம இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த தொழில் மூலமா நடக்குதே வியாபாரம், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவன் எல்லாருமே நம்மள மாதிரியே யோகிய நாணயஸ்த வார்த்தை தவறாதவன். அதனால இதுல சொன்னா சொன்ன டைத்துக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். ஓகே பார்ட்னர், ஐ அம் சாரி ஃபார் த டிலே. சாரி ஃபார் த டிலே, எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க, நீங்க பேசாம போய் டிவியில வேலை பார்க்கலாம். பார்ட்னருக்கு எப்பவுமே கிண்டல் தான். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டு மிரட்டி கூப்பிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜமாணிக்கம் இருக்கிறாரா? உள்ளே இருக்குது. நல்ல சவம், உன் நாக்குல தர்பய போட்டு கொளுத்த சவம் இல்லையா? சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல, விஷம். ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு. கிண்டல விடு ஜெயராம், முத்துராஜ் எங்க? இங்க இருக்க நல்ல சிவம். அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட, அத சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க. சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர். நல்ல சிவம், அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன், அவன் என்ன எதிர்த்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னு பின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போட்ட போல்ல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டிய? எஃப்ஐஆர் போட்டிய? ஓட்டுருவனா? டிரைவரையும் மனோகரையும் நைஸா இங்கேயும் இழுத்துட்டு வந்துட்டேன். எங்க எங்க அவன்? தல்மை, அவன் மண்டை உடைச்சிடுறான். முத்துராஜ், அவசரப்படாத, முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாவதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க? எடுத்த உடனே அடிச்சிட கூடாது, ஸ்டெப் ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் உன் வழியில போலாம். நீ வா, நல்ல சவம் வா. யோ, சவம் இல்லையா சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. தம்பி வாப்பா வா. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே இருதயத்துல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டு. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுற மாட்டோமான்னு முறுக்கேறிய என் கைகள் துடிக்கும். ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துட போறாளா?
அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிர் பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நான் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன், தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவனோ கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது தெரியுமா உனக்கு? மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போறவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்டஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்டஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிங்கி தந்துட்டுவா. எனக்கு நிதி வேணா, நீதிதான் வேணும். டேய், குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போவியா? இன்னும் நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கா, உனக்கு எங்க கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலையை மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? தாமஸ், அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர், நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சபம், நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். ஏயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ கவலையே படாத, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னு நான் சொன்னல்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த டிரைவரை நீ ஏன் கொலை பண்ண? இன்ஸ்பெக்டர், என்னது அநியாயம்? மிஸ்டர், நீ கொலை பண்ணதை பார்த்த 4 பேர் ஸ்டேஷனுக்கு வந்து ஆதாரங்களோட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோ அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட். நல்ல சிவம், ராஜா மாணிக்கம், ஜெயராமன், முத்துராஜா எல்லாரும் சேர்ந்து என்னை கொலகாரம் முத்திரை குத்தி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க முடியல. இப்ப சொல்லுங்க, நான் குடகாரனா? நீதி நேர்மை நியாயத்துக்கு பேர் பட்டது நம்ம தமிழ்நாடு. இப்ப எப்படி அடிச்சு பாத்தியா? நான் சொல்றேன், நீ நிரபராதி. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்க. தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க குரு. அது பொய் சாட்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் வச்சு கோர்ட் சொன்ன தீர்ப்பு. நியாயத்தையும் தர்மத்தையும் வச்சு இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன். நீ நிரபராதி, உனக்கு விடுதலை. அண்ணே, நீங்க சொல்றதுனால எனக்கு விடுதலை கிடைச்சிருமா? என்ன தம்பி, குருவை பத்தி எப்படி நினைச்சிட்ட? நம்ம குரு சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்வாரு. ஆமா, இப்ப என்ன பிளானு? இது கொஞ்சம் பக்கு பக்கு நடிக்கிறேன். பக்கு பக்கா? பீடி பீடி பீடி. தம்மு தெல்லு சிஷியா, தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதிக்கு உடம்பு சரியில்லைன்னா குணமாகற வரைக்கும் அவனை தூக்குல போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல? ஆமா, நானும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். மனோகர் கைய உட. அண்ணே, இன்னைக்கு கை உடைக்கலன்னா நாளைக்கு உயிரே போயிடும். உயிர் முக்கியமா கை முக்கியமா? பயப்படாத, இப்போ உன் கைய உடைச்சோன்னு வச்சுக்கோ, அது குணமாகறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னை தூக்குல போடக்கூடாது, போட முடியாது. இன்னும் 10 நாள்ல நாங்க 2 பேரும் விடுதலை ஆயிட்டு வெளியே போறோம். 6 மாசம் இருக்கும். அதுக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை உள்ள தள்ளி உன்னை வெளியே கொண்டு வரோம். அடேங்க அப்பா, சர்வதேச லெவல் யோசனை குரு. இல்ல சிவாஜி தான் வருவாரு. தீவிரமா பேசிட்டு இருக்கானுங்க, அரசியல் பத்தி தான் இருக்கும். யா, ஆமா. இத பாரு மனோகரா, நான் உன் கையை உடைக்கும் போது பயங்கரமா வலிக்கும். நீ கத்துறது வெளியே கேட்டதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 3 பேரும் அம்பேல். வாய பொத்திக்கோ. ஓகே, பயப்படாத. ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா? மயக்கம் போட்டு விழுந்தல, கையில் அடிபட்டுருச்சு. எங்கப்பா, கை கொஞ்சம் நீட்டு. ஐயோ, முடியல டாக்டர், ப்ளீஸ். ஐயோ, போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, உடனே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுங்க. ஜெயில் மேனுவல் ரெகுலேஷன் படி குணமான பிறகு தான் தூக்கல போடணும். உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. எஸ் சார். என்னப்பா திமுரா வர்றீங்க?
உள்ள வரும்போது கைய கட்டிக்கிட்டே வர்றோம், வெளியே போகும்போது தெனாவட்ட போறோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கை நாட்டா, வெளியில போயாது ஒழுங்கா இருங்க. வெளியே இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் உள்ள வர்றோம்? அதானே குரு, மீசை கண்டுகிட்டீங்களா? தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மூக்கு கீழே வச்சுட்டேன்.